ஏ படிஸ், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். நம்ம இந்த வீடியோவில் எண்ணங்கள் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். தாட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, வாட்ஸ் இஸ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எண்ணங்களை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக தான் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எண்ணங்கள் என்றால் என்னங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயம் என்னென்னு பார்த்துட்றேன். எண்ணங்கள் அப்படின்னா, நம்ம மனுஷங்களோட வாழ்க்கையிலையும் சரி, மனுஷங்களோட மூளையிலையும் சரி, நம்ம எண்ணங்களுக்கு நினைவேலைகளுக்கு தான் முக்கியத்துவம் ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மூளையோட ஒரு முக்கியமான வேலையே இந்த எண்ணங்களை, நினைவுகளை கட்டுப்படுத்துது, நினைவுகளை தூண்டுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் மூளை பார்க்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப மனுஷனோட வாழ்க்கையிலும் எண்ணங்கள் அப்படிங்கிறது, அதாவது எண்ணங்களை வந்து நம்ம மறைக்க முடியாது, எண்ணங்களை தவிர்த்துட்டு மனுஷன் அப்படின்னு நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றேன். 70,000 எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட 70,000 எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து வந்து போகுது, இல்லை மூளைக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா எவ்வளோ டயர்டாகும் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த 70,000 எண்ணம் மூளைக்குள்ளே வந்து வந்து போகுது, மனசுக்குள்ளே வந்து வந்து போகுது அப்படின்னா, நம்ம அந்த 70,000 எண்ணங்களையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? அந்த 70,000 எண்ணங்களுக்கும் எவ்வளோ வலிமை இருக்கும், 70,000 எண்ணங்களுக்கும் எந்தளவுக்கு சக்தி இருக்கும் அப்படின்னு நம்ம இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு எண்ணத்தை வச்சு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நிதர்சனமாக கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ வேலைகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு உங்கள் எல்லா பேத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப 70,000 எண்ணத்தை நம்ம மூளைக்குள்ளே போட்டோம் அப்படின்னா, அந்த 70,000 எண்ணமும் குப்பையாக தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா குப்பையாக தான் இருக்கும், மூளைக்குள்ளே குப்பையை தான் சேர்த்துக்கிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் என்ன ஏது அப்படின்ட்டு பகுத்து பார்க்க தெரியாமல், பகுத்து பார்க்க முடியாமல் நம்ம வெறுமனே எண்ணங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப மூளை, மனுஷனோட மனசு ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வரைக்குமே. கான்செப்டுக்குள்ளே போயிடுவோம். எண்ணங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது, எண்ணம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதோட மூளையோட அபரிமிதமான சக்தி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், படிக்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடுவோம். நம்ம அந்த விஷயத்தை பற்றின கற்பனை இல்லை, நம்ம மூளை போயிடும். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது நல்லதா கெட்டதா என்ன அப்படின்னு தெரியாமையே நம்ம மனசுக்குள்ளே போயிடும், நம்ம மூளைக்குள்ளே போயிடும், அது ஸ்டோர் ஆயிரும். பட் வேணுமா வேணாமா அப்படின்ட்டு முடிவு பண்ண வேண்டியது நம்மளோட கான்ஷியஸ் மைண்டு. கான்ஷியஸ் மைண்டு தான் வந்து வேணுமா வேணாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். பட் எல்லாமே உள்ளுக்கு போயிடும், அதுக்கப்புறம் தான் நம்ம பிரித்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து மனசு உடலில் நடக்கிறது. அர்த்தம் அப்படின்னா மனுஷங்களோட எண்ணங்களுக்கும் மனுஷங்களோட ஃபீலிங்க்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு மனுஷனோட சந்தோஷமாகட்டும், துக்கமாகட்டும், தன்னம்பிக்கையாக இருக்கலாம், நம்மளோட சிரிப்பாக இருக்கலாம், ஏதோ இந்த வகையாக இருந்தாலும் எமோஷனோட எண்ணங்களுக்கு தொடர்பு இருக்குது. ஈவன் எமோஷன் தான் எண்ணங்களுக்கு விதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப எண்ணம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வகையாக சொல்லலாம். எண்ணம்ங்கிறது நம்மளோட ஃபீலிங்ஸோட ஒரு அடிநாதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், எண்ணம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறது, தேவையில்லாமல் பார்க்குறது, தேவையோடு பார்க்குறது, அது சம்மந்தமாக எதாச்சும் நம்ம நடக்கிற விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ எண்ணங்கள் இதுதான் மாதிரி, ஒரு நாளைக்கு 70,000 எண்ணங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு போகுது, இல்லை வந்துட்டு அப்படியே தங்கிறதும் வந்துட்டு வந்துட்டு போகிறதும் நம்மளோட கான்ஷியஸ் மைண்டை பொறுத்து தான் இருக்குது. அந்த கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு தான் வந்து இந்த எண்ணம் நல்ல எண்ணம், இந்த எண்ணம் கெட்ட எண்ணம், இது நல்லது இது கெட்டது பகுத்து பார்க்க தெரியும். அப்படிப்பட்ட 70,000 எண்ணங்களை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, தேர்ந்தெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 4-5 எண்ணங்கள், அதாவது விரல் விட்டு என்ற எண்ணங்கள் தான் உண்மையிலேயே நம்மளுக்கு தேவையான எண்ணங்களாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்து
இருக்கிற எண்ணங்களை தான் நம்ம வந்து நம்ம கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம தேர்ந்தெடுத்து அந்த எண்ணங்களுக்கு வலிமையூற்ற வேலையை நம்ம பார்க்கணும். அந்த வலிமையூற்ற வேலையை பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவில் நம்ம ஃப்யூச்சரில் பேச போகிறோம். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. ஸோ வலிமையாக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வலிமையாக்குனதுக்கப்புறம் தான் ஆள் மனதில் போயிட்டு அது பதியும். ஆள் மனதுக்கு போனதுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம உண்மையினே நம்ப ஆரம்பிக்கும். இந்த நினைவுகள் நமக்கு இருக்குது, அப்போ இது உண்மை தான் அப்படின்ட்டு ஆள் மனது சப்கான்ஷியஸ் மைண்டு நம்பும். சப்கான்ஷியஸ் மைண்டு நம்பிச்சு அப்படின்னாவே ஒரு விஷயம் சப்கான்ஷியஸ் மைண்டு நம்புது அப்படின்னாவே அந்த விஷயம் ரியலாக கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு இருக்கும், கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் வந்துடும் அப்படின்ட்டு நம்ம டெஃபினட்டாக நம்பலாம், கேரண்டியாக சொல்லலாம். சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் ஃப்யூச்சர்லையோ ப்ரெசண்ட்லேயோ நம்ம கையில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டு தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்கான்ஷியஸ் மைண்டு யூஸ் பண்ணி தான் நம்ம பிரபஞ்சம் மூலமாக நிறையான விஷயங்களை வேணுங்கிற விஷயத்த நம்ம கேட்டு பெறுறோம், அதாவது ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டும் பிரபஞ்சமும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. சப்கான்ஷியஸ் என்ன சார் எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விஷயத்தையும் நம்ம தவிர்த்துட்டு எல்லா அட்ராக்ஷனும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அங்கே ரிசல்ட்டு ஜீரோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒன்று வேர்ட்ஸை தவிர்க்க முடியாது, ஃபீலிங்ஸை தவிர்க்க முடியாது, தாட்ஸை தவிர்க்க முடியாது, விசுவலைசேஷனை தவிர்க்க முடியாது, பிரபஞ்சத்தை தவிர்க்க முடியாது. பிரபஞ்சத்தை தவிர்த்துட்டு நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் தவிர்த்துட்டு அங்கே லா ஆஃப் அட்ராக்ஷனில் வேலையே இல்லை. லாமே தவிர்த்துட்டு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அங்கே ரிசல்ட்டு ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம வீடியோஸில் பேச போகிறது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷனில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எண்ணங்களை நம்ம எப்படி மெருகேற்றுறோம், நல்ல எண்ணங்களை எப்படி மெருகேற்றணும், நமக்கு வர்றது உண்மையிலே நல்ல எண்ணமாக கெட்ட எண்ணமாக அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம், டைம் இருந்தால் பாருங்கள். ஸோ நமக்கு வர்றது நல்ல எண்ணமாக கெட்ட எண்ணமாக அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிவிட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்டு வரும். இல்லாத பட்சத்தில் நம்ம எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி மனசுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அது நடந்துருமா அப்படின்னா அது நடந்துடும். எந்த எண்ணமாக போட்டாலும் நடந்துடும். பட் அது உண்மையிலே அது நமக்கு தேவையான விஷயமா இல்லை தீய விஷயமா அப்படிங்கிறது நம்மளை பொறுத்து தான் இருக்குது. அது நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. உண்மையிலே நமக்கு வேணும், அது நல்ல விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம தான் அது முடிவு பண்ணணும். அது தேவையான விஷயம் உண்மையிலேயே முடிவு பண்ணணும் அப்படின்னா அது ரியல் லைஃபுக்கு நம்ம கூடிய சீக்கிரம் வந்துடும். தீய விஷயங்களையும் நம்ம மனசுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக நடக்கும். பட் அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த மனசுக்குள்ளே நம்ம இதை போட்டுருக்கவே கூடாது, இந்த எண்ணத்தை போட்டுருக்கவே கூடாது அப்படின்ட்டு நம்ம அப்போ யோசித்து பிரயோஜனம் கிடையாது இது. ஸோ நம்ம முடிவு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வர்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா கெட்ட எண்ணங்களா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். நமக்குள்ளே எண்ணங்கள் என்ன என்ன எண்ணம் வந்துக்கிட்டு போயிட்டுருக்கு, என்ன எண்ணங்கள் நமக்கு இருக்குது, என்ன எண்ணங்கள் நமக்கு ரொம்பவே முக்கியம், என்ன எண்ணங்கள் நமக்கு ரொம்பவே தேவை அப்படிங்கிறது அதை ஃபில்டர் பண்ண வேண்டியதை வேலை நம்மளோடது. ஸோ அந்த வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம மனசை நமக்கு ஒருநிலைப்படுத்தணும், நமக்குள்ளே வர்ற ஃபீலிங்ஸை வாட்ச் பண்ணணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ எல்லா விஷயங்களையும் அதாவது டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வர்ற எண்ணங்கள் வந்து நமக்கு உண்மையிலே நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களா, ரிசல்ட்டு வந்து நல்லதாக வருமா கெட்டதாக வருமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போதைக்கு விஷயம். ஸோ நல்ல எண்ணங்களாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்டு நல்ல விதமாக இருக்கும், கெட்ட எண்ணங்களாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்டு கெட்ட விதமாக இருக்கும், நமக்கு தேவையில்லாத விஷயமாக இருக்கும். ஸோ எண்ணங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 70,000 எண்ணங்கள் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நமக்கு குறைச்சிக்கிட்டே வரணும். எண்ணங்கள் எப்போ நமக்கு கம்மியாக வருதோ அந்த அப்போ தான் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எண்ணங்கள் அப்படிங்கிறது நமக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நமக்கு என்ன தோணுதோ அதாவது உண்மையிலேயே என்ன தோணுதோ அப்படிங்கிறது இல்லை. நம்ம போகிற போக்கில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது கூட நம்ம யோசிக்கிறது கிடையாது. போகிற போக்கில் எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம் பேசுகிறோம் படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில்
பார்க்குறோம் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந் அதரோட எண்ணங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே போகும். இது உண்மையிலேயே நமக்கு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஆராய்ஞ்சு தான் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸு கிடைக்குது இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம போட்ட முடியாது. நம்ம மைண்டு ஒரு குப்பை தொட்டி கிடையாது, மைண்டு ஒரு உன்னதமான படைப்பு. அப்படிங்கிறப்ப அந்த மைண்டை வந்து நம்ம நல்ல விதமாக யூஸ் பண்ணணும், மைண்டை நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணணும், நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மரியாதை நம்மக்கிட்ட வேணும். ஸோ மூளைக்கு உண்டான மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஸோ அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ அந்த எண்ணங்கள் நல்ல விதமான எண்ணங்களாக இருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக வந்து சேரும் ரியல் லைஃப்பில் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் செட் பண்ணிக்கோங்க ஆல்னு. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோஸில் ஃப்யூச்சரில் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக நிறையா கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்குண்டான ஆன்சர்ஸ் தான் நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில். இந்த வீடியோ யாருக்குன்னா யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.